அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஓஷோவின் ஞான கதைகள் அப்படின்ற ஒரு புத்தகத்திலேருந்து ஒரு சிறுகதை படித்தேன். அது சிறுகதையாக தோணலை, எனக்குள்ளே நிறையா சிந்தனைகளை அது விதைச்சது. அந்த கதையையும் எனக்குள்ளே எழுந்த சிந்தனைகளையும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். முதல்ல கதையை சொல்லிடுறேன். ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு மந்திரவாதி இருந்தார். அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருந்துச்சு. அந்த ஆடுகளை அப்பப்போ கொண்டு சாப்பிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். இப்போ ஆடுகளுக்குள்ளே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தான் கண்ணு முன்னாடியே நிறைய ஆடுகள் கொல்லப்படுறதை பார்க்குது. உடனே ஆடுகள்லாம் என்ன பண்ணுது, எப்படியாவது இது இந்த ஆள்கிட்ட தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேய்ச்சலுக்கு போகும்போது அப்பப்போ தப்பிச்சு ஓட பார்க்குது. மற்ற ஆடுகள் கொல்லப்படும் போது எதிர்ப்பும் தெரிவிக்குது. அந்த மந்திரவாதி வந்து முட்டை பார்க்குது, எதிர்ப்புலாம் தெரிவிக்குது. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு மந்திரவாதி யோசிச்சார். அவர் மந்திரவாதி இல்லையா, உடனே ஒரு தந்திரம் பண்ணார். என்ன பண்ணார்னா, ஆட்டு கூட்டங்களை ஒவ்வொரு கூட்டமாக ஒவ்வொரு கூட்டமாக போய் போய் பேசுகிறார். ஒரு ஆட்டு கூட்டத்தை போய் சொல்கிறாரு, ஏய் நீ வந்து மனிதன், நீ ஆடே இல்லை, நீ ஏன் ஆடுகள் கொல்லப்படுறதை பார்த்து வருத்தப்படுற, நீ மனிதன், என்னோட ஃப்ரெண்டு, நான் உன்னை கொள்ளுவேனா மனுஷனை கொள்ளுவேனானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்கூட்டத்தை பேசி வைக்கிறது. இன்னொரு ஆட்டுக்கூட்டத்திட்ட போயிட்டு, நீ சிங்கம், ஆடு தான் பயப்படணும், சிங்கம் பயப்படுமா, ஆடு வந்து செத்தாலும் செய்வனே தவிர இப்படி பயந்து ஓடமாட்டேன்னு சொல்லும், ஆடு கொல்லப்படுறதை பார்த்து சிங்கம் ஏன் வருத்தப்படணும், ஆடுனா கொல்லப்படுறதுக்கு தான் இருக்குது, இதை பார்த்து நீ ஏன் எதிர்க்கணும், நீ ஏன் வருத்தப்படணும் அப்படின்னு இன்னொரு கூட்டத்திட்ட பேசுகிறாங்க. இன்னொரு கூட்டத்திட்ட போயிட்டு, நீ புலி அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டுக்கூட்டமாக பார்த்து பேசுகிறாங்க. நீ மனுஷன், உன்னை நான் கொல்ல மாட்டேன், நீ சிங்கம், உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ புலி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பேசி வச்சிடறாங்க. இப்போ எல்லா ஆடுகளும் டியூன் ஆகிடுச்சு அந்த மந்திரவாதிக்கு. ஓ நம்மளாம் மனுஷனா, ஓ சூப்பர், ஓ நம்ம சிங்கமா, ஓகே சூப்பர், நம்ம புலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து தன்னைத்தானே உயர்வாக நினச்சிக்கிச்சு. இப்போ என்ன அப்படின்னா, எல்லா எந்த ஆடுகளுமே தப்பிச்சு போகிற எண்ணமே இல்லை. அழகாக மேய்ச்சலுக்கு போகுது. திரும்பவும் மறுபடியும் சமத்தா மந்திரவாதி வீட்டுக்கே வந்துடுது. தான் கண்ணு முன்னாடி ஆடுகள் கொல்லப்பட்டாலும் ஏன்னே யாரும் கேட்குறது இல்லை. ஏன் அப்படின்னா, அது நினச்சிக்குது நம்ம ஆடிலே நினச்சிக்குது, நம்ம இனந்தான் கொல்லப்படுது, ஆனால் அது நம்ம இனம் இல்லைன்னு சொல்லிட்டு அது அதுவே நினச்சிக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் தன்னைத்தானே வந்துட்டு மனுஷன், புலி, சிங்கம்னு தன்னைத்தானே நம்பிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த மந்திரவாதிக்கு தன்னோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஏன்னா எந்த ஆடு தப்பிச்சு ஓடல, எந்த ஆடு எதிர்ப்பும் தெரிவிக்கலை, அவருக்கும் வேலை மிச்சம், சிவனேன்னு அதுவாக மேய்ஞ்சிட்டு அதுவாக வந்துடுது, இடத்துக்கு வந்துடுது. இதோடு இந்த கதையை முடிச்சிட்டாரு ஓஷோ. ஆனால் இந்த கதை வெறும் ஆடு மந்திரவாதி கதை தானா அப்படின்னு ஒரு சின்ன க்வெஸ்சன் மார்க் எனக்குள்ளே வந்துச்சு. இந்த ஆட்டுக்கு பதிலாக மனிதர்கள் வச்சுக்கலாம், நம்ம தான். இந்த மந்திரவாதிக்கு பதிலாக நம்மை ஆள்கிற ரெண்டு முக்கியமான விஷயம், வணிகம், அரசியல். இந்த உலகத்தில் நடக்கிற பெரும்பாலான பிரச்சனைகளை ரெண்டு விஷயத்துக்குள்ளே அடக்க முடியும். ஒன்று வணிகம், இன்னொன்று அரசியல். இதுக்குள்ளே எல்லா பிரச்சனைகளும் இருக்கும், எல்லாத்துக்கான தீர்வும் அதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இந்த இரண்டு தான் அந்த மந்திரவாதிகள்னு வச்சுக்குவோம். இவங்கள்ட்ட வந்து நம்மளால் தப்பிக்கவும் முடியல, நம்ம பிரச்சனைகள் என்னன்னு நம்ம உணரவும் இல்லை, நம்ம பாட்டில் இன்னொருத்தர் அடித்தாலும் நம்ம கண்டுக்கிறதும் இல்லை. ஏன்னா நம்மளை நம்மளே வேற ஏதோ நினச்சிட்ருக்கோம், இன்னொரு மனுஷனாவே நம்ம நினைக்கல. இப்போ ஒரு மனுஷன் அடிச்சுட்டு இருந்தான்னா அது அவன் பிரச்சனை, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் மனுஷன், நம்ம வேற யாரும். இப்படி ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணிவிட்டு யாருமே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் எந்த தப்பிச்சு போகிற வழியும் கண்டுபிடிக்காமல் அவங்கவங்க அந்த மந்திரவாதிக்குள்ளார அடங்கிட்டோம். கடைசி வரைக்கும் நம்ம ஆடுகளாகவே தான் இருக்க போகிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் இல்லையா. எல்லோரும் யோசிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இது பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆரம்பித்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரைக்கும் இந்த கதையை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ ஜாதி மத பிரிவினைகள் ஆரம்பித்து இப்போ ஒவ்வொரு துறையிலையுமே இந்த மாதிரி பிரிவினைகள் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ கலைக்கல்லூரியில் வச்சுக்கோங்களேன், ரெகுலர் ப்ரொஃபஸர்ஸ், அப்புறம் கௌரவ விரிவுரையாளர்கள், பிஹெச்டி முடித்தவங்க, முடிக்காதவங்க, நெட்டு செட்டு முடித்தவங்க, முடிக்காதவங்க, இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடித்து முடிக்காதவங்க. இதே டாக்டர்ஸ் குரூப்பில் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எம்ஆர்பி, சர்வீஸ் கேண்டிடேட்டு, நான் சர்வீஸ் கேண்டிடேட்டு, ஸ்டேஷன் சீனியாரிட்டி, சர்வீஸ் சீனியாரிட்டி, இந்த மாதிரி நிறையா அங்கங்கே இப்படி எல்லா துறைகள்லையும் குரூப்ஸ் இருக்குது. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறாங்க. எல்லோரும் ஒரே துறையை சேர்ந்தவங்க தான், எல்லோரும் ஒரே தொழில் செய்கிறவங்க தான். ஆனால் ஒவ்வொரு துறையிலையுமே இப்படி அஞ்சு அஞ்சு குரூப் இருக்குது. இது காலத்தின் கட்டாயத்தில் உருவாக்கப்பட்டதா இல்லை அதுவாகவே தற்செயலாக உருவானதா தெரியாது. இப்போ ஒரு குரூப் அடித்தா இன்னொரு குரூப் கேட்காது, ஒரு குரூப்புக்கு பெனிஃபிட் வந்தால் இன்னொரு குரூப் அதை ஒத்துக்காது. இப்படியே போயிட்டுருக்கனால பிரச்சனை எல்லாருக்கும் அப்படியே இருக்குது. தீர்வும் காண்றதில்ல, எதிர்ப்பும் தெரிவிக்கிறதில்ல. என்ன அடித்தா நீ கேட்க மாட்டேன், உன் அடித்தா நான் கேட்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நம்ம ஆடுகளாக தான் இருப்போம். இது சின்ன பிரச்சனையில் ஆரம்பித்து ஜாதி மத பிரச்சனை போன்ற பெரிய பிரச்சனை வரைக்கும் நமக்கு தீர்வு வேணும்னா ஒரே ஒரு வாக்கியத்தை தான் நம்ம உள்வாங்கணும். அந்த காலத்தில் சொன்ன ஒரு பொன்மொழி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கினில் அனைவருக்கும் தாழ்வே. இது யார் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே?
நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதியார் இல்லையா. இந்த வாக்கியத்தை நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அப்படி நம்ம உணரலை அப்படின்னா தனித்தனியாக அவன் தானே அடி வாங்குறான், இவன் தானே அடி வாங்குறான், இவங்களுக்கு தானே பிரச்சனை, அவங்களுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம ஆடுகள் தான், ஏமாந்துட்டு தான் இருக்க போகிறோம். ஆடுகளாக மனிதர்களான்னு சிந்தித்து செயல்படுங்க. நன்றி.